Bye bye. Good morning, Abu Dhabi. Good morning. Hi friends, all are doing well. I am doing well. Okay, so thunder going to be another go. Yeah, Abdi na, if that ended, so time mandi pa current 7:45 in the morning. You badiya Abdi na beautiful arkla house. Yeah. That be around cutting. Morning, Abu Dhabi. So, nanga tangi in the building ida. Nanga ipa kalaila enga poiterukom appadina ottaga fall. Adhaadu inge vandutom UAE vandutom Dubai vandutom Abu Dhabi vandutom ottaga fall paakalana nallava irukum. Adhaadu namma oorla vande maattu palla dhaan paal kudipaanga inge vande ottaga palla kudipaanga. Adhu illama oru vaatti use panna porula innoru vaatti use panna maatanga alla theriyum la. Inga thala vadivel sonnadhu. Thala adha vetri kodi kettila namma vadivel sonna maari dhaan inga. So namma kuda ipa yaar irukadhu appadina Mukhtar bro inga bro ottaga ready ah. Oh, number rolls rice lah, okay. Okay, super bro. So, segeram polang. Otak ball, otak orang, elam pati enjoy polang ini video lah. So, let's go. Hey, na ini mau otak ball lah, dan tiga kuli pa. Ah, ceri ya. Ni apa Dubai leh rendering? Dubai leh rendering. Hmm. Dubai leh shake kuli aku pa. Ah, ma rendering. Okay, rolls rice wait. Oh my god, sama ya agla. So, let's go. Wait take aja deh, ada bodi sina polang. Hey. Over acting. Ah, anda motor kau ni wait dah, berapa kilo ada? So inge iruka special ana ore vishayam enna appadina inge iruka veedu dhaan neenga paakalam gate evlo alaga irukla pesama chennai ku poittu gate indha mari mathi veedu color indha mari maathalaan iruken ungaloda suggestion neenga enakku vandhu sollalam so car veliya wait pannirukke ulla do vara appadina inge vandhu நேத்துக்கு எப்படி நம்ம ரோல்ஸ் ரைஸ் வந்து ஒரு நாள் வச்சிருந்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒட்டகத்துல தான் இந்த ஒட்டகத்துல தான் நான் வந்து வாங்க போறேன் ஓகே பாத்துக்கோங்க நஞ்சர் ரோல்ஸ் ரைஸோட ரேட் அதிகம் இந்த ஒட்டகம் இன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்க போகுது சோ மை ஒட்டகம் ஓ ஓகே நீங்க ஏதோ குடிங்க பிடிச்சி நில்லுங்க ஒண்ணு பண்ணாது சும்மா அப்படியே கடை குடிங்க இப்போ நில்லுங்க ஒண்ணு பண்ணாது ஏய் செல்லம் என்ன பண்ண வாக்கிங் போலாம் ஒட்டகத்தை எல்லாருமே வந்து நாய்க்குட்டிய வாக்கிங் கூட்டு போவீங்க நான் வந்து என்னோட ஒட்டகத்தை வெளில வாக்கிங் அபுதாபில நான்தியர் ஓட்டத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. மா இன்னைக்கு ஃபுல்லாவே இதுல தான். இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெயினிங். இல்ல ப்ரோ டைரக்டா குஜராத்ல இருக்கீங்களா? தெரியல. குஜராத்ல கிடையாது. அது தரையு குடு. தம்பி நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அது என்ன பார்த்தா வருது ரொம்ப நேரமா. தண்ணி கிணி வேணுமா? தண்ணி வேணுமா? உனக்கு தெரியும்ல? சாரா ஒட்டகத்துல வந்து மெயினா அந்த ஹம்ப்ல தான் வந்து வாட்டர் ஸ்டோர் ஆகும் ஓகே அங்க வந்து ரூம்னு ஒரு ஏரியா இருக்கும் அதான் வந்து ஒட்டகத்துல வந்து தண்ணி இருக்கும் ஒட்டகத்தோட தண்ணி ஓகே ஐ மீன் ஒட்டகத்தோட தண்ணினா ஒட்டகம் குடிக்கிறதுல தண்ணி அத வந்து அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஆ சாப்பாடு வாங்கி தரேன் விடு பிரியாணி சாப்பிடலாம் பிரியாணி சாப்பிடலாமா பிரியாணி பிடிக்காது போலடா வந்து கம் கம் ஹியர் கம் ஹியர் கம் ஹியர் தமிழ்ல இங்க போற டிடி மீச்சிர போது
சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஆ, வெரி குட். ஆ, ஃபுல்லாக சாப்பிட்டனா மந்தி வாங்கி தருவேன். மேல இருக்கிறப்ப கீழே போவார். இந்த ஒட்டகம் வந்து என்னன்னா, இது வந்து சவுதி ஒட்டகம். அது வந்து ஒமானி ஒட்டகம், இது வந்து சவுதி ஒட்டகம். இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கா. ஹாய் சு, அமைதியாரு. ஓ, வந்தா ப்ரோ? அது கால் எவ்வளவு பெருசு தெரியும்ல? இதே மாதிரி இன்னொரு சவுதி ஒட்டகம் இருக்கு, அதை நீங்க பாக்கலாம். இது வந்து சவுதி ஒட்டகம். சமயம் இருக்குல்ல, அந்த ஃபர்ற பாத்தீங்களா? இங்க பாருங்க, அந்த ஃபர்ற பாருங்க. அவர் பீடா போட்டிருக்காரு வாயில. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, அதை சாப்பிடு. அது கோவப்படுது என்ன? அதை புடிய, நான் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி சரி, கத்தாத கத்தாத. மிஸ்டர் சிஎம், என்ன பண்றீங்க? பாய் பாய் ஒட்டகம், மிஸ் யூ. சாராவா? மிஸ் யூ சாரா. நம்ம கூட இருக்க ஒட்டகம் பேர் வந்து ஷைனியா. ஒட்டகத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இல்லை, பட் ஸ்டில் சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒட்டகத்தோட கண் இருக்குல்ல, இந்த கண் பார்த்தீங்களா? நம்ம கண்ணை விட அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷீல்டு ஒன்று இருக்கும். நம்ம எவ்வளோ தான் காத்தடிச்சாலும், சாண்ட் ஸ்ட்ராம் வந்தால் கூட அதால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த சாண்ட் டஸ்ட்டை. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அதோட கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டக்குக்கு வந்து எப்படி வெப்டு ஃபிட் இருக்கும், அதை விட பல மடங்கு ஸ்ட்ராங். இந்த மண்ணில் நடக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது பாருங்க, இவ்வளோ வெயிட்டை கேரி பண்ணிட்டு நடக்கணும். இந்த ஒட்டகம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5-3 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்கும். ஆனால் இதை விட வந்து நம்ம இப்போ ஒரு பிளாக் ஒட்டகம் பார்த்தோம்ல, அதாவது சவுதி ஒட்டகம், அது வந்து கிட்டத்தட்ட 7 லிட்டர் பால் கறக்கும். எவ்வளோ பெரிய வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், எவ்வளோ பப்ளிசிட்டி ஆக போற. அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லவா? இந்த ஃபர்ற சொல்கிறேன். அண்ட் இந்த ஒட்டகத்தோட ஃபர், நீங்கள் இங்கே க்ளோஸ் வந்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, அதோட ஃபர் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கோட்டு கிடைச்சா குளிருக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இல்லை இங்கே பாரு, சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்கு. அண்ட் வாட்டர் ஸ்டோர் ஆகுறது இந்த இடத்துல தான். சின்ன வயசில் ஜிகேலலாம் படிச்சிருப்போம், ஒட்டகத்துக்கு வந்து 30 டேஸ் தண்ணி இல்லைன்னா கூட அதெல்லாம் டெசர்ட்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ வாட்டர் நார்மலாக அதுக்கு இங்கே தான் ஸ்டோர் ஆகும், பட் ஸ்டில் தண்ணி இல்லை, அதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா மேலே அந்த ஹம்ப் இருக்குல்ல, அதில் இருக்க அந்த ஃபேட்ஸ் தான் வந்து லிக்விடாக ஒட்டகம் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்களா, அபுதாபியில் இருக்கேன், பட் ஸ்டில் என்னோடய டிஷர்ட் வந்து துபாய். ஸோ இந்த ஒட்டகம் வந்து சாம்பியன் ஒட்டகம். நம்ம டாக் இருக்குல்ல, டாக் பிரீட்ஸில் வந்து சாம்பியன் டாக், அப்புறம் குட்டி கூட சாம்பியன்லாம் சில இடத்துல விற்பாங்க, பட் ஸ்டில் இது வந்து ஒரிஜினல் சாம்பியன் கேமல். ஸோ இந்த கேமல் வந்து கிட்டத்தட்ட 3 ரேஸில் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா பார்த்தீங்களா, அதனால தான் இந்த கேமலை வந்து நான் இன்றைக்கி செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கூட்டு போயிடலாமா? ஓகே ஓகே. இந்த ஒட்டகத்தோட பால் குடிச்சா அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஷாட் வந்து மில்க் குடிக்க வேண்டியது. ஓகே. இப்போ மிஸ்டர் சிஎம், நீங்கள் நின்னீங்கன்னா பீப்புள் எல்லாருமே ஆசைப்படுவாங்க, நீங்கள் நில்லுங்க. ஓகே
கேமல் புழுக்க பார்த்துருக்கியா? கேமல் நீங்கள் தலை கொடுத்தா ஜாலியாக இருக்குமா? ஜாலியாக இருக்குமா? ஓ அதனால அமைதியாக இருக்காரு. எங்கே கூப்பிட்டு போறீங்க இப்போ கேமலை? வாக்கிங் கூப்பிட்டு போக வேண்டியதான். ஹேய் எங்கே வாக்கிங் வரியா தம்பி? ஏ தங்கச்சி வாக்கிங்லாம் நல்லா போ. ஹாய் சார், ஹலோ. வாங்கிட்டியா? உன்ன நம்பி எப்படி அந்த ஒட்டகத்தை கொடுத்தாங்க. மிஸ் யூ. ஹலோ, ஹாய். ஹாய். இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்த ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி தான் ஃபுட்டை கொண்டு போவாங்க. சிம்பிள் மெத்தடில் அதுக்கு மேலே புல்லை வச்சு அதை அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இது பாருங்கள் அந்த 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 சா அது புல்லை எப்படி பார்க்குது பாருங்கள். எல்லோரும் அவ்வளோ அட்டென்டிவாக பார்க்குறாங்க. எல்லாருமே சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு. அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இங்கே. நான் அவங்ககிட்ட கேட்கும் போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த ஃபார்மை விசிட் பண்ணதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக ஏதாச்சும் ஒன்று, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கேமல் ஃபார்முக்கு வந்து போகணும். இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான், ரொம்ப இன்டெப்த்தாக இல்லைனாலும் ஜஸ்ட் கேமல் ஃபார்ம் எப்படி இருக்குது அபுதாபியில், ஐ மீன் டெசர்ட்டில் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ் அப். அண்ட் இது வந்து யாரால் மெயினாக பாசிபிள் அப்படின்னா, நம்ம அண்ணன் ஜவஹர் அண்ணன் அவர் தான் வந்து நம்மளை இங்கே உள்ளே கூப்பிட்டு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லி இன்னும் நிறைய இன்டெப்த்தாகவே சொன்னாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமான இதில் வந்து ஃபீல்டில் வந்து 10 வருஷம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, ரொம்ப ஹாப்பி இங்கே வந்ததில். நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. இவ்வளோ ஒட்டகத்தை கிட்டத்தட்ட எவ்வளோ ஒட்டகம் இருக்கும் மொத்தம்? இந்த நெக்ஸ்ட் அடுத்த மாதம்லாம் வந்தாக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 ஒட்டகம் இருக்கும். 500 to 600 நெக்ஸ்ட் மந்த் வந்தால் ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். நம்ம முக்தர் ப்ரோ வந்து எனக்கு முன்னாடி வேக வேகமாக வந்து கேமல் மில்க் வாங்கிட்டாரு. கேமல் பால் கறக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியல. கேமல் பால் கறக்கிறதுன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன் ப்ரோ அது யாரால? உங்களாலே இல்லை, உங்களால்தான். சிஎம்ஆர் ஏ நான் சீக்கிரம் வந்துட்டேன், சீக்கிரம் வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து கேமல் மில்க். ரெண்டு பாட்டிலில் வாங்கியிருக்கேன், ஒரு பாட்டில் எனக்கு, இன்னொரு பாட்டில் எனக்கு தான். இது பாலாக குடிப்பேன், இதை டீ போட்டு குடிப்பேன். ஓகே ப்ரோ, வாங்க போகலாம். ஒட்டக்கு பால் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து டீ போட்டாச்சு, அதாவது ஹாஃப் மில்க் எடுத்து டீ போட்டிருக்கோம். இது எனக்கு, முக்தர் பாய்க்கு இது, அப்புறம் மிஸ்டர் சிஎம் பாய்க்கு இது. என்ன பாயின்னு தான் கொண்டு போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தலையர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஓகே. இப்போ என்னென்னா, நீங்கள் தானே குடிச்சு கட்ட போகிறீங்க பச்சை பால், நான் தான் குடிச்சு காட்டணும். ஓகே. ஸோ கேமரோட ஃப்ரெஷ் மில்க் என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி ஆகணும். அதுக்கு நான் பச்சையாக குடிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் எடுத்துங்க. ஓகே, ஸோ ஃப்ரெஷ் கேமல் மில்க். இது குடித்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் இது ரொம்ப ஹெல்தி. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். லைட்டாக உப்பு கறிக்குது, ரொம்ப ரொம்ப சால்ட்டி கிடையாது, லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு வேளை எல்லாம் பச்சை பாலுமே குடித்தா அப்படி இருக்குமா? பசும்பால் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். குடிச்சிருக்கேன், இதான் பொழப்பாகவே வச்சுட்டு தெரிஞ்சிட்ருக்கேன். நல்லாயிருக்கு கேமரா, சூப்பராக இருக்குது. துபாய் வரைக்கும் வந்துட்டேன், இனிமே வந்து சாதா பால்லாம் குடிக்க மாட்டேன்ப்பா, ஒட்டகப்பால் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ்ல குடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸை தூக்கி போட்டுருவேன். உங்க கிளாஸா? பண்ணிடலாம். ஒட்டகப்பாலில் போட்ட டீ
நல்லாயிருக்கு. பட் அந்த அந்த சால்ட்டு கண்டென்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்குது. இப்போ டீ குடிக்கும் போது அந்த அந்த ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, பாலோட அந்த ரா ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்மெல் வந்து திக்காகவே திக்காக இருக்குது. பாலோட ரா ஸ்மெல் இருக்குது. நீ யாரும் சொல்ல முடியாது முட்டை பால் நீ குடிக்கல, ஒன்றை பால் குடிக்கலன்னு குடிக்கலன்னு சொல்ல முடியாது. பட் இதில் ஒரே ஒரு விஷயந்தான், அந்த பாலோட அந்த பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க, அந்த ரா ஸ்மெல் அப்படியே அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொதிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. நார்மல் மில்க் கவு மில்கோட கேமல் மில்க் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதில் தான் டீ குடித்து நான் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து இந்த கேமல் ஃபார்முக்கு பெர்மிஷன் வாங்குறது ஒரு பெரிய விஷயம். பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அங்கே போய் ஷூட் பண்ணோம். அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே காலையில் போய் ஷூட் பண்ணும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒட்டக பாலில் டீ குடிச்சிருக்கேன். ஒட்டக பாலை ராவாகவும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். முடியவே முடியாது. பிரியாணியா? பிரியாணி இல்ல, பில்லினியருங்க. என்னன்னு தெரியலங்க, பீல ஆரம்பிக்கிறது எதை பார்த்தாலுமே பிரியாணி மாதிரியே தோணும். எப்படி இருக்கு? எனக்கு இப்பெல்லாம் பிடிக்காதுங்க. பிடிக்காதா? நல்லா இருக்குடா, அவ்வளோ அருமையான ஒரு அந்த ஒட்டகத்தை பால போய் இப்படி பண்ணுறீங்க. கொஞ்சம் சால்ட்டியாக தான், ஸ்வீட்டு சால்ட்டு எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. கலந்த மாதிரி. குட்டி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அபுதாபியில் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் காலையிலே வந்திருக்காரு. உங்கள் பேர் ஸ்ரீராக். ஹவ் ஆர் யூ? சே ஹாய். ஹாய். வேறு என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? விளையாடலாமா? நீங்க ஒட்டக பால குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போங்க.